சப்பாத்தி ரைஸ் கூட எல்லாம் சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்டியான கோயம்புத்தூர் சிக்கன் தொகு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா செம்ம டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நம்ம தோட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி செய்கிறதுனா ஃபஸ்ட்டு இதுக்கு குக்கரில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எப்போவுமே நான்வெஜ் ஐட்டம் சமைக்கும்போது கடலை எண்ணெய் வச்சு சமைச்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட ஒரு துண்டு பட்டை மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க கலர் சேஞ்ச் ஆகணும் இப்போ இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நான் நீடவாக்கில் அரிஞ்சு ஆட் பண்ணிக்கிறேன் இதுவும் நல்ல கலர் சேஞ்ச் ஆனோடனே இது கூடவே ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு அப்புறம் ஒரு சின்ன துண்டு இன்ஜெக் நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அந்த வெங்காயம் நல்லா வேக விட்டுக்கோங்க வெங்காயத்தை இப்போ இதில் ஒரு பாதி கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் அப்புறம் பாதி கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் நல்லா வதக்கி விட்டு நல்லா சுருங்கினதுமே இது கூட கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் கேஷ்யூ உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஒரு பத்து கேஷ்யூ பாதாம் இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சு கேஷ்யூ அஞ்சு பாதாம் அப்படி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது கூடவே ஒரு தக்காளியை நான் இழைவாக்கில் அரைஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன் அந்த கேஷ்யூ பாதாம் தக்காளி எல்லாமே நல்லா வேகட்டும் ஸோ இந்த அளவு வெந்ததுமே இதை மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே பேனில் ஒரு டீஸ்பூன் வந்து கடலை எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இந்த சிக்கன் பீசஸ் நம்ம கழுவி வச்சிருக்கதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு சாட்டே பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் கொஞ்சம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது இது இந்த வெந்ததுமே இதில் கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி குக்கரை மூடி ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போது இதை வெந்துடுச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை அப்புறமா வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது அரைச்சி வச்ச பேஸ்டையுமே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகணும் இப்போது தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க கூடவே கொத்தமல்லி இலைகளையும் தூவிக்கோங்க உங்களுக்கு தண்ணி கன்சிஸ்டன்சிலாம் இருக்கணுன்னா இந்த இதில் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா கொஞ்சம் கூட சுண்டை விட்டு எடுத்திங்கன்னா ஒரு டேஸ்டியான கோயம்புத்தூர் சிக்கன் தக்கொரியாணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்